ஓகே குட்டீஸ், இப்போ நாம் எண்கள் ஒன்றுலேருந்து பத்து வர எப்படி இருக்குது, எப்படி பார்க்கலாம் அதை அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். அதை எப்படி எழுதுறதுங்கிறதையும் உங்களுக்கு தெளிவாக காட்டிட்டேன். கற்றுட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன், நினைக்கிறேன். அதில் டெஸ்ட் வச்சேன், அதுக்கும் சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஓகே, இப்போது அடுத்ததாக ஒரு பத்து எண்கள் பார்க்கலாமா? பதினொன்றுலேருந்து இருபது வர உள்ள எண்களை நாம் இப்போது பார்க்கலாம், கற்றுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி தெளிவாக கவனிக்கணும். ஓகேவா? பாருங்க, இது பதினொன்று, இது பன்னிரண்டு, இது பதிமூன்று, இது பதினான்கு, இது பதினைந்து, இது பதினாறு, இது பதினேழு, இது பதினெட்டு, இது பத்தொன்பது, இது இருபது. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் பதினொன்றுலேருந்து இருபது வர உள்ள எண்களை தெளிவாக பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் பதினொன்றுலேருந்து இருபது வர உள்ள எண்களை தெளிவாக பார்த்தோம். இப்போது அதே பதினொன்றுலேருந்து இருபது வர உள்ள எண்களை எப்படி எழுதலான்றதையும் நம்ம கற்றுக்கணும் இல்லையா? ஸோ இப்போ நான் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன், கவனமாக பாருங்க. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் முதல்ல பதினொன்று எழுதி பார்க்க போகிறோம். கவனமாக பாருங்க, பதினொன்றுக்கு மொத்தம் ரெண்டு ஒன்று போடணும். ஒன்று நாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா, ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா. இப்போ முதல்ல அதே மாதிரி ஒரு ஒன்று நான் உங்களுக்கு எழுதுறேன். இப்படி ஒரு கோடு போட்டு அடியில் ஒரு கோடு, இது ஒன்று. பதினொன்றுக்கு இது பக்கத்தில் இன்னொரு ஒன்று போடணும். போடலாமா? பாருங்க, அதே மாதிரி இன்னொரு ஒன்று போடுறேன். கீழே ஒரு கோடு போட்டு இங்கே ஒரு கோடு, இதுதான் பதினொன்று. ஓகே, அடுத்தது பன்னிரெண்டு. பன்னிரெண்டு எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? கவனிங்க, பன்னிரெண்டுக்கு அதே மாதிரி முதல்ல ஒன்று போடணும், அது பக்கத்தில் இரண்டு போடணும். பார்க்கலாமா? முதல்ல நான் ஒன்று போடுறேன். ஒன்று எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும். இப்படி ஒரு கோடு போட்டு கீழே ஒரு கோடு, இது ஒன்று. இப்போ இது பக்கத்தில் என்ன போடணும், இரண்டு. போடலாமா? இப்போ நான் எழுதுறேன் உங்களுக்கு, இரண்டு, இது இரண்டு. இப்போ ஒன்று போட்டாச்சு, பக்கத்தில் இரண்டு போட்டாச்சு, இதுதான் பன்னிரெண்டு. அடுத்ததான் என்ன எண், பதிமூன்று. பதிமூன்று எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? பாருங்க, பதிமூன்றுக்கு முதல்ல ஒன்று, அதுக்கப்புறம் அது பக்கத்தில் மூன்று. எழுதலாமா? முதல்ல நான் ஒன்று போடுறேன். பாருங்க குட்டீஸ், கவனமாக இப்படி ஒரு கோடு போட்டு அடியில் ஒரு கோடு, இது ஒன்று. இது பக்கத்தில் என்ன எண் போடணும், மூன்று. போடலாமா? பாருங்க, இது பக்கத்தில் நான் இப்போ மூன்று எழுதுறேன். மூன்று எப்படி எழுதுறதுன்னு உங்களுக்கு தெரியும், இது மூன்று. இப்போ நாம் பதிமூன்று இப்படி எழுதுறதுன்னு பார்த்துட்டோம். அடுத்த எண் என்ன, பதினான்கு. எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாமா? இதே மாதிரி கவனிங்க, பதினான்குக்கு முதல்ல ஒரு ஒன்று, அது பக்கத்தில் என்ன போடணும், நான்கு. பார்க்கலாமா இப்படி எழுதுன்னு? இப்போது நான் முதல்ல ஒன்று போடுறேன்,
நேரா ஒரு கோடு, அடியில் ஒரு கோடு, ஒன்று போட்டாச்சு. இது பக்கத்தில் என்ன போடணும், நான்கு போடலாமா? கவனிங்க குட்டீஸ், இப்போ நான் நான்கு எழுதுறேன். இப்படி போட்டு நேராக போட்டு கீழே ஒரு கோடு, இதுதான் நான்கு. இது இப்போ நாம் பதினான்கு எழுதியாச்சு. அடுத்த எண் என்ன? பதினைந்து. பதினைந்துக்கு என்ன எழுதணும்? முதல்ல ஒன்று போடணும், அது பக்கத்தில் ஐந்து போடணும். எழுதலாமா? முதல்ல நான் இப்போ ஒன்று எழுதுறேன், பாருங்க குட்டீஸ். ஒன்று போடுறேன், நேராக கீழே கொண்டு வந்து அடியில் ஒரு கோடு, ஒன்று போட்டாச்சு. இது பக்கத்தில் என்ன எண்? ஐந்து. எழுதட்டுமா பாருங்க? இப்போ நான் ஐந்து எழுதிட்டுருக்கேன் குட்டீஸ். இதுதான் ஐந்து. இப்போ நாம் பதினைந்தும் எழுதி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்ததான் என்ன எண்? பதினாறு. எழுதலாமா? பதினாறுக்கு எப்படி எழுதணும்? முதல்ல ஒரு ஒன்று போடணும், அதுக்கப்புறம் அது பக்கத்தில் ஆறு போடணும். போடலாமா? பாருங்க குட்டீஸ், நான் எழுதுறேன். முதல்ல ஒன்று, ஒன்று போட்டாச்சு. இது பக்கத்தில் என்ன எண் போடணும்? ஆறு. எழுதலாமா? கவனிங்க குட்டீஸ், இப்போ நான் ஆறு எழுதிட்டுருக்கேன். இதுதான் பதினாறு. ஓகே குட்டீஸ், அடுத்த என்னென்ன? பதினேழு. பதினேழு எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பதினேழுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு ஒன்று, அது பக்கத்தில் ஏழு. எழுதலாமா? கவனிங்க குட்டீஸ், முதல்ல நான் ஒன்று போடுறேன், நேராக கொண்டு வந்து கீழே ஒரு கோடு, இது ஒன்று. இது பக்கத்தில் என்ன எண் போடணும்? ஏழு. எழுதுறேன், கவனிங்க குட்டீஸ், இது பக்கத்தில் ஏழு, இது பதினேழு. அடுத்ததாக என்ன எண்? பதினெட்டு. பதினெட்டு எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பதினெட்டுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு ஒன்று போடணும், அடுத்த பக்கத்தில் எட்டு போடணும். போடலாமா? கவனிங்க குட்டீஸ், முதல்ல நான் ஒன்று எழுதுறேன். ஒன்று எழுதியாச்சு. இது பக்கத்தில் என்ன எண் போடணும்? எட்டு. எட்டு எழுதலாமா? பாருங்க, இப்போ நான் எட்டு எழுதுறேன் குட்டீஸ். உங்களுக்கு எட்டு எப்படி எழுதணும்னு ஏற்கனவே தெரியும். இப்போ நான் எட்டு எழுதிட்டேன். இது பதினெட்டு. அடுத்த எண் என்ன? பத்தொன்பது. பத்தொன்பது எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? பத்தொன்பதுக்கும் முதல்ல ஒன்று, அது பக்கத்தில் ஒன்பது. எழுதலாமா? முதல்ல நான் ஒன்று எழுதுறேன் குட்டீஸ். நேராக ஒரு கோடு, அடியில் ஒரு கோடு, இது ஒன்று. இது பக்கத்தில் என்ன எண் போடணும்? ஒன்பது. எழுதலாமா? இப்போ நான் ஒன்பது எழுதுறேன் குட்டீஸ். இதுதான் ஒன்பது. இப்போ நாம் பத்தொன்பது எழுதியாச்சு. கடைசி நம்பர் என்ன? இருபது. பத்தொன்பதுக்கு அடுத்து இருபது. அதையும் எழுதி பார்த்துக்கலாமா? கவனிங்க, இருபதுக்கு நாம் என்ன எண் எழுதணும்னா, முதல்ல இரண்டு எழுதணும், அது பக்கத்தில் பூஜ்ஜியம் எழுதணும். எப்படி எழுதலான்னு பார்க்கலாமா? கவனிங்க, முதல்ல நான் இரண்டு எழுதுறேன். இரண்டு எப்படி எழுதணும்னு உங்களுக்கு தெரியும் குட்டீஸ். இரண்டு, இது பக்கத்தில் என்ன எழுதணும்? பூஜ்ஜியம். பூஜ்ஜியம் எப்படி போடணும்னு உங்களுக்கு தெரியும் குட்டீஸ். இப்போ நான் இது பக்கத்தில் ஒரு பூஜ்ஜியம் போடுறேன். இதுதான் இருபது. ஓகே குட்டீஸ், இப்போ நாம் பதினொன்றுலேருந்து இருபது வரை எப்படி எழுதலாம், அழகாக எழுதலாங்கிறத நாம் பார்த்துட்டோம். ஓகே குட்டீஸ், இப்போ நாம் எண்கள் பதினொன்றுலேருந்து இருபது வரை படித்தும் பார்த்துட்டோம், அதை அழகாக எழுதியும் பார்த்துட்டோம், கற்றுக்கிட்டோம் இல்லையா?
இப்போது அதே 11லேருந்து 20 வரை உள்ள எண்களில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன். ஓகேவா? அதுக்கு நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். என்ன டெஸ்ட் அப்படின்னா, நான் உங்களுக்கு அந்த எண்களில் ஒவ்வொரு எண்ணாக நான் காட்டுவேன், அந்த எண் என்ன அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லிடணும். ஓகேவா? போகலாமா? இப்போ பாருங்கள், இது என்ன எண்? எஸ், இது எண் 18. ஓகே, வெரி குட் குட்டி, சூப்பர். அடுத்து இதே மாதிரி ஒரு எண் பார்க்கலாமா? பாருங்க, இங்கே என்ன எண் தெரியுது, கவனமாக பார்த்து சொல்லுங்க. எஸ், இது எண் 13. சூப்பர் குட்டீஸ், நல்லா கவனிச்சிருக்கீங்க. ஓகே, அடுத்து இதே மாதிரி ஒரு எண் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன எண் சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எண்? எஸ், இது 11. வெரி குட் குட்டீஸ், வெரி குட். அடுத்து இதே மாதிரி ஒரு எண் காட்டுவேன், அதே மாதிரி கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? பாருங்க, இது என்ன எண், கரெக்டாக பார்த்து சொல்லுங்க குட்டீஸ். எஸ், இது எண் 20. ரொம்ப நல்லா படிச்சிருக்கீங்க குட்டீஸ். ஓகே, அடுத்து ஒரு எண் போகலாமா? பாருங்க, இப்போ என்ன எண் தெரியுது சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், இது எண் 14. ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு எண் காட்டுறேன், சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன எண்? இது என்ன எண்? எஸ், வெரி குட், இது எண் 19. வெரி குட் குட்டீஸ், இதே ஸ்பீடில் போகலாமா? அடுத்து ஒரு எண் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன எண் சொல்லுங்க பார்க்கலாம். இது எண் 12. எஸ், சூப்பர், நல்லா கவனிச்சிருக்கீங்க குட்டீஸ். ஓகே, இதே ஸ்பீடில் அடுத்த ஒரு எண் கேட்பேன், கரெக்டாக பதில் சொல்லணும். ஓகேவா? பாருங்க, இது என்ன எண் சொல்லுங்க பார்க்கலாம். யோசிச்சு கவனமாக சொல்லுங்க, இது என்ன எண்? எஸ், எண் 15. ஓகே குட்டீஸ், அடுத்து ஒரு எண் கேட்குறேன், பாருங்க சொல்லுங்க, இது என்ன எண், கவனிச்சு சொல்லுங்க. எஸ், இது 17. வெரி குட் குட்டீஸ். ஓகே ஃபைன், இன்னும் ஒரு எண் பார்க்கலாமா? பாருங்க, இது என்ன எண், கவனிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். என்ன எண் இது? எஸ், எண் 16. வெரி குட் குட்டீஸ், வெரி குட். ஓகே ஃபைன், இப்போ நான் உங்களுக்கு 11லேருந்து 20 வரை உள்ள எண்களில் எல்லா எண்களையும் கேட்டேன், கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ ரொம்ப க்யூட்டாக